கர்ணபடு கொட்டுடன் சக்கர முக்கிய கை கடதட கும்ப களிற்றனுக்கு இளைய களிற்றனை. நீலச்சிகண்டியில் ஏறம்பிரான் இந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்திருவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே. பெரியோர்களே, சன்னிதானங்கள் சங்கமமாகி இருக்கக்கூடிய இந்த மேடையில் எனக்கு தெரிந்த, ஏன்னா அவங்க அணுகுமுறைகள் அது வேறு, நான் ஒரு சாதாரண மனுஷன் சாதாரண, அதாவது ஜீவன் சிவ சுரூபமன தேறி நீ என்பதற்று நான் என்பதற்று என் மூனோடு கலந்த உயிர் என்பதற்று வெளியான பரபிரம்ம ஒளி மீதே மகிழானந்த சித்தியோட நாளும் கழிக்க வர வேணும்னு பாடிட்டு போயிட்டாங்க. அப்பனை நந்தியை யாராவது இப்போ இத்தனை தேவாரம் திருவாசகம்லாம் இவங்க ஏதோ அது ஏதோ ஏதோ சர்ச்சில் ஓதுறது மாதிரி இருக்குது. சாமி சிரிச்சிட்டீங்க எனக்கு, அது போகுது எனக்கு. இன்னைக்கு நீ இந்த இந்த பிள்ளைய இப்போ பேசுனது இன்னைக்கு என்னுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். ஏன்னா எனக்கு எட்டாம் இடத்துல சனி நடக்குது, அதையும் சாமிகிட்ட சொல்லிடுறேன். எட்டாம் இடத்துல சனி நடந்த ஏதாவது வார்த்தைகளில் கொஞ்சம் ஏன்னு கேட்டால், அதாவது தன்னை எரிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை எறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவை, அதான் என் சமாதி. முதல்ல சமாதிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்? சோதி சொல்லிட்டு போயிட்டேன். இருக்கிற வடமொழி வார்த்தைகள் அத்தனையுமே தமிழில் கூடிய மட்டிலும் முயற்சி சொல்லிட்டு போயிட்டேன். அவ்வளவு பத்து பன்னிரெண்டு திருமுறைகளுமே ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன், ரிக்வேதத்தினுடைய ஒரு மொழி மாற்றம் தானே தவிர, இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் ஏற்கனவே சொன்னது. தமிழை காப்பாற்று. இந்த மடத்துக்கும் கோயிலுக்கும் ஐயா சாமி ஒரு விவரம் வித்தியாசம் சொன்னார். கோவில் என்பது வேறு, மடம் என்பது வேறு. தமிழை காப்பாற்றுவதற்காக தோன்றியது மடம். கோயிலுங்கிறது ஜஸ்ட் லைக் அன் இன்ஸ்டிடியூஷன் டு ரிடீம், டு சீக் ரிடெம்ஷன் ஆஃப் த சோல். ஜீவன் சிவ சுரூபமன தேறி நீ என்பதற்கு அது ஒரு பெரிய சயின்ஸுங்க, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸு. இதில் ஒருத்தர் வந்து அப்பனை நந்தியை யாராவது நந்தியை ஒட்டி ஏதாவது பாடினாங்களா? அப்பனை நந்தியை யாரா அமுதனை ஒப்பிளி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம். இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? இங்கே இந்த 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 பாகூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் என்ன யாராவது சொல்லியா? திருமூலநாதர். அவருடைய இந்த இவருடைய நந்தியம்பெருமானையே முழுமுதற் கடவுளாக நினைச்சு தமிழ் பாடிய தமிழன் யாரு? திருமூலர். அவருக்கு ஒரு சிலை வேணாமா இங்கே? திருமூலர், திருமூலர் தானே பாடு. அப்பனை நந்தியை இது இதை விட என்ன வேணும் உனக்கு திருமந்திரத்தில்? அப்பனை நந்தியை யாரா அமுதனை ஒப்பிளி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. மூலன் உரை செய்தது மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறிய நந்தி அருளியது காலையில் எழுந்து கருத்தருந்து. இது ஒரு சக்தி மாதிரி தெரியுமா? ஒரு சக்தி மாதிரி ஒன்று நினச்சி பாரு. அப்பனை நந்தியை யாரா அமுதனை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. ஆனா அமுதே, அது அருணகிரியார்ட்டு போங்க, அவர் அவர் ஸ்டைல பாருங்க. ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானா கரணே நவில தகுமோ யானாகி என்னை விழுங்கிய வரும் தானா நிலை நின்று அது தற்பரம்னு பாடிட்டு போயிட்டியே. ஆகவே தமிழன் தமிழால் தெய்வங்களை பாடியது கூட தமிழ் காப்பாற்றப்பட வேணும் என்பதற்காக தான் இவ்வளவு பாடினானே தவிர, நீ அத்தனை கொண்டே கான்வென்ட்ல விட்டுட்டு நீங்க பாருங்க இன்டர்நெட்ல போட்டுட்டு பிள்ளையில வதச்செடுக்கிற என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்? ஏற்கனவே உள்ள முதல்ல தமிழனுக்கு தமிழே தெரியாமல் இருட்டடி பண்ணாங்க ஒரு காலத்தில். பேசப்பட்ட தத்துவார்த்தங்கள் சிந்தனைகள் அத்தனையுமே வடமொழியில் இருக்கிறப்ப என்ன என்னை காட்டில் கட்டி குருடனை மாதிரி வச்சிருந்து தானே நீ வந்து அரசியல் பண்ணியிருக்கிற? முதல்வர் ஒத்துக்குறார் இதை. இப்போ பன்னிரெண்டு திருமுறைகள் என்ன ஜஸ்ட் லைக் எ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி டிவோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது ஜீவன் சிவ சொருபமன தேறி நீ என்பதற்று நான் என்பதற்கு என் உனோடு கலந்த உயிர் என்பதற்கு வெளியான பரபிரம்ம ஒளி மீதே மகிழானந்த சித்தியோட நாளுங்களிக்க வர வேணும். தன்னந்தனின் நின்றதும் தானும் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பது அதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர. ஐயா உங்களை மாதிரிலாம் நான் தமிழ் படிக்காதவையா? என்னமோ எந்த ஜென்மாவில் என்ன புண்ணியம் பண்ணணும்னோ அதான். தன்னந்தனி நின்றதும் தானும் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பது அதுவோ என்ன ஒரு ஐடென்டிட்டி? அதான் ஜீவன் சிவ சொருபமன தேறி நீ என்பதற்கு நான் என்பதற்கு என் உணோடு கல. இதைத்தானே இந்த ஆன்மீகத்தை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணால்
அதில் கூட நீ ஒரு செப்படி வித்த காமிச்சிட்டு இல்லை. ஏற்கனவே ஒரு மொழி இல்லைன்னா நீ இன்னொரு மொழியை கொண்டாந்து நீ திணிச்சிருக்கலாம். ஏற்கனவே எனக்குன்னு ஒரு தாய்மொழின்னு இருக்கிறப்ப ஏன் நீ திணிச்சே? இப்போ பிரச்சனையாக தான் சிக்கல் படுத்தினது யாரு? இதுக்கு ஒரு திருமூலர் வர வேண்டி இருக்குது. அன்புனா என்னென்ன, சிவம்னா என்ன, ரெண்டையும் தெரியாமல் வாழ்ந்துருக்கிறாங்க நம்ம பசங்க. அதான் அன்பு சிவம் இரண்டன்பர் அன்பு தேரிவார். அவர் அறிவிலார்னாரு, நான் தேரிவார்னு. அன்பு சிவம் அன்பு சிவம் என்பது இரண்டன்பர் அறிவிலார். அன்பே சிவமாவதை யாவரும் அறிகிறார். அன்பே சிவமாவதை யாவரும் அறிந்த பின்னர் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. கங்காணி இல்லை என்ற ஐயே, இதை விட உனக்கு ஐபிசி என்னடா வேணும்? இதை விட உனக்கு இந்தியன் பீனல் கோடு என்ன வேணும்? தன் கங்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார். கங்காணி இல்லாத இடம் ஒன்று காண்கிறார். கங்காணி இல்லாத இடம் ஒன்று காண்கிறார். கங்காணியாக கலந்தங்கு நின்றான் ஒருவனை கங்காணி கண்டார் களவு செய்வது ஒழுந்தாரே. உள்ளத்து ஒருவனை உள்ளூரும் ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கணும் உள்ளமும் அந்தன் உருவறியாதே. எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும் கண்ணாரமுதனை கண்டறிவார் இல்லை. உள்நாடி உள்ளே ஒளிபர நோக்கினால் கண்ணாடி போல கலந்தங்கு நின்றானே. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்னர் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தார். தமிழை சாகடிச்சிடாதீங்களா சண்டாளங்களா. தமிழன் தெய்வங்களை பாடியிருக்கிற தமிழால் தெய்வங்களை பாடியது இது வந்து தமிழில் அர்ச்சனை பண்ண தீட்டு நீ ஏன் சொன்ன? ஏன் சொன்ன? அர்ச்சிக்க தகுதி இல்லையா என் தாய்மொழிக்கு? இதே மாதிரி ஏதாவது சின்ன பின்னப்படுத்தி சிக்கலை உண்டாக்கிட்டே போகிறது. இதில் யார் இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆகவே நடந்ததெல்லாம் நடந்துட்டு போயிட்டு போகுது. இந்த சமாதி என்னன்னு கேட்டால் இந்த உடம்புல உடம்பை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னதாகவே அந்த உயிருக்குள்ள ஊதியத்தை பொருளாக தன்னுடைய உடம்பு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இந்த உடம்பு கீழே கிடந்துருங்க, இதை யாராவது தூக்கி போட்டு என்னத்தையாவது புதைக்கணும் இல்லைன்னா எரிக்கணும். ஆனால் நம்ம பெரியவங்க பேசுனது அத்தனையுமே ஜீவன் சிவஸ்வரூபம் என தெரி நீ என்பதற்கு நீ என்பதற்கு நான் என்பதற்கு என் மூனோடு கலந்த உயிர் என்பதற்கு இந்த விடைபெற்று பெறக்கூடிய அந்த ஜீவன் இருக்குதே அது உடம்புலேருந்து உயிர் அந்த உயிர் பிரிவதற்கு முன்னதாக அந்த உயிரானது 24 தத்துவங்கள்லேருந்து ஜீவ தத்துவங்கள்லேருந்து விடுபட்டு அது புரிய அட்டமாக கன்வெர்ட் ஆகி புரிய அட்டகத்திலேருந்து அது மறுபடியும் அது எங்கே போகணும்னு சொன்னால் அது போக வேண்டிய 2 அட்ரஸுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேல அந்த உடம்புலேருந்து அந்த உயிர் பிரியட்டு சொல்றதாண்ட ஆன்மீகம். எத்தனை பேர் இருட்டடிப்பு இத ஒரு புழப்பா வச்சிருந்தியே எதுக்கு? அப்படி இருந்தும் கூட இப்ப அந்த ஐயா மறைஞ்சு 113 வருஷங்கள் ஆச்சு. அந்த உயிர் அந்த அவருடைய உடம்புலேருந்து அந்த உயிர் பிரிவதற்கு முன்னதாகவே அந்த உயிருக்கு 2 அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டார் என்றாலும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இங்க 2 அட்ரஸ் தெரியுது? செத்துட்டாரா போ சரி அதே விதி முடிஞ்சிருச்சு போயிட்டாருங்கிற எங்கே போயிருக்கிறான்? இதைத்தான் இன்னைக்கு உடம்புலேருந்து எத்தனையோ காரணங்களால் உடம்புலேருந்து உயிர் பிரியுதுமா? அந்த பிரிஞ்ச உயிர் 2 அட்ரஸ் தெரியாமல் அலமுவது அலையுது. இன்னைக்கு அனாதையா? இன்னைக்கு ஆன்மாக்களை நீ அனாதை ஆக்கிவிட்டியடா. இந்த ஆன்மாக்கள் எத்தனை ஆன்மா? இப்போ ஒரு முட்டையிலிருந்து அதிலிருந்து உயிர் போகுது, ஒரு ஆடை வெட்டினா அதுலேருந்து உயிர் போகுது, சுய இன்பங்கிற பேரால் இத்தனையோ உயிரணுக்கள் வீணாக போகுது. இத்தனையும் போனதுக்கு அப்புறமேல அந்த ஆன்மாக்களுக்கு எங்கே தெரியும்ல? அதுக்கு சொர்க்கலோகத்திலையும் இடம் கிடைக்கல, அதுக்கு நரகலோகத்திலையும் இடம். எமனும் க்ளோஸ் பண்ணிட்டான், நரகலோகத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான், சொர்க்கலோகத்தையும் நீ க்ளோஸ் பண்ணிட்ட. ஆகவே எங்கேயுமே சென்று தங்குவதற்கு இடமில்லாத காரணத்தினால் அந்த ஆன்மாக்கள் இங்கே அக்யூமுலேட் ஆகி அக்யூமுலேட் ஆன ஆன்மாக்கள் இருக்குத ஸ்டாக்னேட் ஆகி ஸ்டாக்னேட் ஆன ஆன்மாக்கள் இன்ஃபெக்ட் ஆகி அது மறுபடியும் வைரஸ்ன்னு சொல்லி உன்னை ஃபேன் பெல்ட்டில் வந்து இன்ஃபெக்ட் ஆகி நிற்குது. அன்னைக்கு அதான் ஏன் கொரோனா கைதட்டுப்பா? கொரோனா எங்கே வந்துருக்கு? கொரோனா உண்டாக்குனது நீ ஆடு மாடுகள்னால நம்மளுக்கு பயம் கிடையாதுங்க. 84 லட்சம் விதமான ஜீவன்களை மனுஷா நீ தாண்டா சண்டாளம் கெடுத்துருக்குற இந்த பூமியை. எந்த நாட்டில் எத்தனை பேர் நீ நிம்மதியாக வாழ முடியுது உன்னால? இன்னைக்கு இந்த வைரஸுங்கிற இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு என்னுடைய ஆன்மீகம் பதில் சொல்லும். எதுக்கு இந்த வைரஸுங்கிறது? எது வைரஸ் ஆயிருக்குல்ல? நீ முறைகட்டதனமாக வாழ்ந்து அதாவது சில ஆத்மாக்கள் பேயா தெரியுதுங்கிறான் நம்புறீல்ல, சில ஆத்மாக்கள் பிசாசாக தெரியுதுங்கிறான் நம்புறீல்ல. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? பேய்க்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம்? பேய் இருக்குதே நீனா தற்கொலை பண்ணி சித்தைனா அவனுடைய ஆன்மா பேயா வரும்.
ஒருத்தன் கொலை பண்ணி அவமடிப்பா செத்து போனான்னா அவனுடைய ஆன்மா பிசாசா அலையும். ஆனால் நீ ரெண்டுமே இல்லாமல் சுய இன்பங்கிற பேரால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவன் சிவச்சொருபம் என தேறி நீ என்பதற்கு நான் என்பதற்கு என் உனோடு கலந்த உயிர் என்பதற்கு அந்த உயிரை நீ அனாதை ஆக்கிட்டேடா. இந்த பிறப்பையை நீ கெடுத்துட்டியே. இந்த இதை அதை தான் ஔவையார் பாடிட்டு போயிட்டால் அரிதறிது. இன்றைக்கி நானே மேன்மேடு நானே மனுஷனை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டனே, அப்போ எப்படி இந்த மனுஷன் உனக்கு உனக்கு மரியாதை கிடைக்கும்? ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணி நீ குழந்தைகளை உண்டாக்குற, என்னைக்கு உனக்கு என்னைக்கு வந்து நீனே உன்னை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டியோ உனக்கு எங்கேருந்து மரியாதை கிடைக்கும்? அந்த பிறப்பு வந்து தேவை. இப்போ தேவையான பிறப்பா தேவையில்லாத பிறப்பாங்கிறது அடுத்தது. இதைத்தான் 96 தத்துவங்களாலான இந்த உடம்பு இருக்க, உடம்பை தழுவி திருமூலர் உடம்பை தழுவி உடம்பிடை நின்ற உயிரது அறியார், உடம்பிடை நின்ற உயிரது நற்பறியார், மடம்புகுந்த நாய் போல் பிதற்றுகின்றாரே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உருபொருள் கண்டேன். என்னுடைய சிறிய வேண்டுகோள், அது மயில ஆதீனத்திட்ட விட்டுறேன். அடுத்தாப்புல நான் இங்கே வர்றப்ப திருமூலருக்கு ஒரு விக்கிரகம் வேணும். திருமூலர் ஒருத்தர் தான், நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. என்ன அருமையாக நந்தியே, நந்தி தான் தன்னுடைய சிவபெருமானையே நந்தியாக வச்சு அந்த 3000 பாடல்கள் மூலன் உரை செய்தது 3000 தமிழ். ஞாலம் அறிய நந்தி அருளியது காலையில் எழுந்து கருத்தருந்து ஓதினால் ஞாலம் முதல்வனை நன்னுதலாகமேனு 3000 பாட்டை நம்மளுக்காண்டி பாடி வச்சுட்டு போயிருக்கிறான். என்னாயிரத்தான் அழகாக பாருங்களேன். இன்றைக்கி தான் என்னென்னமோ எழுதுறான், சிலுக்கு மரமே சில்லென்று பூக்கோனியா, நீ உருப்பிடுவியா, நீ பூத்தி என்ன ஆக போகுது? இதுதான் 8000 யோகம் இருக்கணும். கண்ணார முதனை கண்டறிவார் இல்லை, உள்நாடி உள்ளே ஒளிவர நோக்கினால் கண்ணாடி போல கலந்தங்கு நின்றானே. தன்னை எறிய தனக்கொரு கேடில்லை. என்னங்க இதை விட உனக்கு என்ன வேணும்? ஆன்மீக உனக்கு திருத்தறதுக்கு இது போறாதா? படிக்கிறது தமிழ் இப்போ பாருங்க, தமிழ் செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழை சாகடிக்கிறதுக்குள்ள முயற்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்குது பிழப்புக்காக. போதுண்டா, நீ பிழப்புக்காக தாயை விற்றது. என்றைக்கு தாய்மொழியை நீ தாய்மொழியை விட்டு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறியோ? இந்த இனத்தினுடைய மேம்பாடுகளை கருதி இந்த அதாவது மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழ வைப்பான் வெய்ய வாரணம் போய் கைதான் 20 உடையான் தலைவத்தும் கத்தரிக்கை எய்தான் மருகோன் உமையால் பயந்த இளஞ்சியமே. எல்லாம் மிஸ்ஃபயரிங்லேயே காலம் போயிடுச்சுங்க, சிக்கல்லையே காலம் போச்சுங்க. எவனையும் திருந்தி திருந்தனுங்கிற வருந்தர் நீ முதல்ல நீ உன்னை புரிஞ்சா தானப்பா நீ வாழ நினைப்போ. முதல்ல ஒரு தலைமையில் உனக்கு நம்பி, அரசியல்வாதிகளை நீ நம்புறில்ல, சோன்சோ இவரை நம்புறோம்ல, இவர்னால நாடு சிறந்துடும், இவர்னால நம்ம முன்னேறிடும் அப்படின்னு நம்ப. கேவலம் விந்திலிருந்து விறகு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சரீர வாழ்க்கைக்காண்டே நீ அரசியல்வாதியை நம்பக்கூடிய நீ, ஏண்டா டே, நீ பிறக்கிறதுக்கு முன்னால் ஈனு போனதுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவினுடைய அதனுடைய தலைவிதியை நீ சிந்திக்காம, அதுக்கு ஒரு வழிபாட்டு அதுக்கு ஒரு வழிகண்டு பிடிக்காம, நீ உடம்புல இருந்து அதை அனாதையாக அந்த ஆன்மாவை அனுப்புறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு அதுக்கொரு அட்ரஸ் கண்டுபிடி, எங்கே போய் சேரன் சிவலோகைய பதவியை அடைந்தான், அவன் போனானோ போகலையா, தட் இஸ் டோட்டலி இம்மெரிட்டீரியல். இங்கே பெருமாள் திருவடி அடைந்தார் அவன் சமயத்துக்கு ஏற்றாப்புல அந்தந்த கர்மாதிய பத்திரிகை அடிக்கிற, எங்கே வேணாலும் எந்த பத்திரிகை வேணாலும் நீ அடிச்சுக்கோ, ஆனால் உனக்கே நல்லா தெரியும் உடம்பை விட்டு உன்னுடைய உயிர் பிரிவதற்கு முன்னதாக அது சமாதி நிலையை பெறக்கூடியதா அல்லது இறைவனுடைய திருவடியை அடையக்கூடியதா இல்லை மறுபடியும் வரக்கூடியதா வரக்கூடிய தகுதி உடையதா இல்லை எங்கேயுமே அட்மிஷன் இல்லாமல் ஸ்பேஸில் கிடந்து அலையக்கூடிய ஒரு அனாதைய ஆக்கப்பொறியாக நீ வாழ்ந்த முறையிலே வச்சு நீ வடிகட்டி பார்த்துக்கொள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.